ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்று நாள் இனிய நாளாகவே எல்லாருக்கும் கடவுள்கிட்ட நான் கண்டிப்பா பிரார்த்திக்கிறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் டேஸில் வந்து நான் வீடியோஸுக்காக அப்படி நிறைய வெளியில் போனதால நான் கொஞ்சம் வந்து இந்த ஹியர் வந்து ஸ்டைல் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டைலிங் டூல்ஸ் வந்து நிறையவே யூஸ் பண்ணினேன். அதனால என் ஹியாக்கு வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ அதை வந்து ரிப்பேர் பண்ணி ரிமூவ் பண்ணி இந்த ஹியாக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் கண்டிஷனிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஹியர் மாஸ்க் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஹியர் மாஸ்க்கு உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற ஹியர் மாஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா பனானா ஹியர் மாஸ்க் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ எந்த ஹியர் வந்து இது நான் தேர்ட் டே எந்த ஹியர் தான் இது. பெருசா எனக்கு இங்க எல்லாம் ட்ரை ஆகல, கண்டிஷனாவே இருக்கு. ஏன்னா நான் பாஸ்டா எந்த ஹியர் வந்து நல்லாவே முடிய வந்து நான் கியர் பண்ணி கண்டிஷனிங் அப்படியா வச்சிருந்ததால பெருசா டேமேஜ் ஆகல. ஆனாலும் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. சோ அதைத்தான் இப்படி நான் சார்ட் அவுட் பண்ணி இன்னும் என்ன திருப்பி இந்த ஃபுல் ஹியரையுமே ஸ்பிரிட்டன்ஸ் இல்லாம ஆக்குறதுக்காக தான் இந்த ஹியர் மாஸ்க் செய்ய போறேன். சோ நீங்க பாக்கலாம் இப்ப இந்த ஸ்பிரிட்டன்ஸ் நான் ஜூமிங்ல காட்டுறேன். ஓகே, நீங்க இப்ப இதுல உங்களுக்கு கேமரா பிக் பண்ணதோ தெரியாது, இந்த ஸ்பிரிட்டன்ஸ் நீங்க பாக்கலாம். ஒவ்வொரு ஹியர் எண்ட்ஸுமே ரெண்டு ரெண்டா வடிச்சிருக்கு ஃபுல்லாவே. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஹியர் வந்து ரெண்டா வடிச்சிருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா ஹியருமே ரெண்டு ரெண்டா ஸ்பிரிட்டன்ஸ் வந்திருக்கு. என்னால் இப்பாக சகிக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன என்னென்ன ரீசன்ஸுக்காக ஸ்பிரிட்டன்ஸ் வருதுன்றதை வந்து நான் காமனான ரீசன்ஸை வந்து உங்களுக்கு நான் முதல்ல ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஃபர்ஸ்டாக வந்து லேக் ஆஃப் மாய்ஸ்சரைசிங் தான் ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்லுவேன். அதாவது எங்களோட ஹேருக்கும் மாய்ஸ்சரைசிங் கண்டிப்பாக தேவை. நாங்கள் ஃபேஸ் கை காலுக்கு மட்டும் மாய்ஸ்சரைஸ் பண்ணால் மட்டும் போதும்னு நினைக்காதீங்க. ஸோ ஹேருக்கு மாய்ஸ்சரைஸ் தேவைன்னா என்ன செய்யணும்னா நாங்கள் கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அல்லது ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாட்டி இப்படி மாஸ்க் வடிவில் நிறைய கண்டிஷனரான ஐட்டம்ஸை வந்து எங்களோட ஹேருக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதால எங்களோட ஹேர் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸை நாங்கள் வச்சுக்கொள்ள முடியும். அப்புறம் நிறைய ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதால கூட எங்களுக்கு ஸ்பிரிட்டன்ஸ் வரலாம். ஸோ லைக் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மிஷின், ஹேர் கர்லிங் மிஷின், அப்புறம் ப்ளோ ட்ரையிங், இந்த மாதிரி மிஷின்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணும்போது கூட எங்களுக்கு ஸ்பிரிட்டன்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. தேர்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டைலிங் டூல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் வீடியோக்காக ஸ்டைல் பண்ணிக்கணும், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ். அப்புறம் வெளியில் போகிறவங்க வெளியில் போகிற நேரங்களை ஸ்டைல் பண்ணிக்க ஆசைப்படுவீங்க கேர்ள்ஸ். ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த டைமில் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா ஹேர் ஸ்டைலிங் யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து என்ன சொல்லணும், உங்களோட ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் நான் வந்து ஹோட் அது ஹீட்டை வந்து குறைவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டைம்லையும் கொஞ்சம் நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். முழுசாக ப்ரிவென்ட் பண்ண முடியாது, நான் ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹேர் மாஸ்கையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பிரிட்டன்ஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கொள்ள முடியும். ஓவர் யூஸ் ஆஃப் ஹீட்டிங் கூட உங்களுக்கு ஸ்பிரிட்டன்ஸ் வரத்துக்குரிய ரீசன்ஸாக அமையும். ஃபோர்த்தாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட் ஹேரில் நாங்கள் ப்ரஷ் பண்ணும்போது அதாவது கோம் பண்ணும்போது கூட ஸ்பிரிட்டன் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதனால வெட் ஹேரில் வந்து ஹோம் பண்ணுறது நாங்கள் அவாய்ட் பண்ணுறது எங்களுக்கு பெட்டர். ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறதும் ஒரு தப்பான செயல் என்று தான் நான் சொல்லுவேன். அதாச்சு அடிக்கடி நாங்கள் வாஷ் பண்ணும்போது நிறைய ஷாம்போஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஷாம்போஸும் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பிரிட்டன்ஸை உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஒரு அடிக்கடி நாங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எப்போ ஹேர் வாஷ் பண்ணணுன்ற நெசசிட்டி இருக்கோ அந்த டைமில் மட்டும் நாங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். ஆச்சு தலை எண்ணெயாக இருக்குது, இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கு வெளியில் போகிறோம், அல்லது இன்றைக்கு நாங்கள் கண்டிப்பாக எனக்கு தோயணும் போல இருக்காச்சு, சாரி தலை குளிக்கணும் போல இருக்குது, அந்த மாதிரி டைம்ஸில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிக்ஸ்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ருட்டீன் நமக்காக வச்சுருக்கணும். ஹேர் வாஷ் ருட்டீன் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ நான் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ ஹேர் வாஷ் எடுக்கணும், எப்போ ஹேர் வாஷ் எடுக்கணும், எந்த டைமில் எனக்கு ஹேர் வாஷ் தேவை என்று நாங்களே ஒரு மெயின்டைனிங் மாதிரி ஒரு ருட்டீன் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யும்போது ஸ்பிளிட்டன்ஸ் வரது கூட நாங்கள் தடுத்துக்கொள்ள முடியும். செவன்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா புவர் ஸ்டைலிங் டூல்ஸ். அதாச்சு சீப்பான ஸ்டைலிங் டூல்ஸை கூட நாங்கள் யூஸ் பண்ணும்போது கூட எங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வரலாம். அதாச்சு அது ப்ராப்பர் மேட் இல்லாமல் இருக்கும், ஓவர் ஹீட்டிங் கொடுக்கும், அந்த மாதிரி டைமில் கூட எங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வரலாம். ஸோ அதனால சீப்பான ப்ராடக்ட்டை மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு நல்லது, நம்ம ஹேருக்கு நம்ம நல்லது. எப்படியுமே நம்ம அழகாக நல்ல ஹெல்த்தியான ஹேர் வேணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம். ஸோ இந்த ரீசன்ஸ் வந்து ஃபியூ ரீசன்ஸ் ஸ்பிளிட்டன்ஸ் வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து நான் முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணிக்கிறோம். முடியாத வரைக்கும் இந்த மாதிரி ஹேர் மாஸ்கை யூஸ் பண்ணி திருப்பி எங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் வந்த ஹேரை கூட திருப்பி ஒரு கண்டிஷன் கொடுத்து ஒரு புத்துணர்ச்சியாக பரவலாண்டு
again or condition moisturizing ஆன ஒரு ஹேர் வந்து நாங்க எடுத்துக்கொள்ள முடியும் சோ நான் யூஸ் பண்ண போறது பனானா ஹேர் மாஸ்க் என்றதால பனானாவுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் என்னன்றதையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் பனானா வந்து ரிச் இன் விட்டமின் என்றது வந்து இம்பார்ட்டன்ட்டான திங்ஸ் இரண்டாவது அதுல அயன் இருக்கு பொட்டாசியம் இருக்கு இவ்வளவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தி ஹேர் வந்து கொடுக்கும் அடுத்து வந்து இது ஒரு நேச்சுரல் ஆயில் ஒண்டி இருக்கு பனானான்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி திங்ஸ் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே எங்கட ஹேருக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்கட ஹேர் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஸ்மூத் அண்ட் கண்டிஷனான ஹேர் நமக்கு கிடைக்கும் சோ சோ வாங்க அந்த மாஸ்க் செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே சோ நாங்க இந்த பேக்கக்கு தேவையான சாமான பாத்துறோம் ஓகே நல்ல ரைப்பான நாலு பனானா எடுத்து வச்சுக்கொள்றேன் அப்புறம் ஒலிவ் ஆயில் நீங்க ஒலிவ் ஆயில் தான் அடுக்கணும்னு இல்ல நீங்க கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் எதுனாலும் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் நான் ஒலிவ் ஆயில் எடுத்துக்கேன் அப்புறம் ஒரு முட்டை முட்டை யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க வந்து கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சோ எங்கிட்ட இப்ப கர்ட் இல்ல அப்படியே நான் அந்த முட்டை எடுத்துக்கொள்றேன் அப்புறம் ஹாஃப் லைம் எடுத்துக்கொள்றேன் So first நான் என்ன செய்றேனா முட்டைய உடைச்சு பீட் பண்ணிக்கொள்றேன் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு நான் முட்டைய பீட் பண்ணிக்கொள்றேன் So பீட் பண்ணிட்டேன் So மிக்ஸி ஜாருக்குள்ள பனானா போடுறேன் முடி கேரக்கு ஏத்த அளவுக்கு நீங்க பனானா எடுத்தீங்கன்னா சரியா அப்புறம் நான் அடுத்த ஒலிவ் ஆயில் அப்புறம் லைம் ஜூஸ் ओके ना मिक्सिये अड़चिटेट काटें ओके ना मिक्सि जार अड़चिटे इप्डा वन सो ना वो एगोड़ वो मिक्स पड़कें वो तिरपी अंत हेड बीटर चेस्ट मुटे अनाना मिक्स मिक्स पड़कें अब एल मिक्सा ना मिक्स पड़कें करंटियाला मिक्स पड़कल ओके मिक्सिये ऊटे अड़के ओके अड़चिकल ना वो ना फूड एल्तमें यूस पड़े मिक्सा ना जस्ट मुटे अड़क इंट्रस्ट ना ना अड़क बट नहीं अड़क अड़क ओके अड़को ना उम मुझे ओके पैक वो रेडी आटरिया योजना नहीं तैर आड पड़ो ओके कंसिस्टेंसी सो ना वो हेर को वह अप्ले पड़पे ओके ना हेर को ऑलरेडी ऑयल वे ना अभिमेंगे हेर पैक मुझे हेर ऑयल वेड़े नंबिक अदा इन कोई हेर पैक वो ना बेनिफिट्स को अभी ओयिल वे विरपमी नहीं एमटी हेर ओयिल हेर नहीं अ्ले पड़को हेर मास्क सो ना इतने हेर मास्क उचल वेटेंसुके वेदे वे सो एल्तमें वे अदिफिटे अदर कंडीशनल मास्क मादे सो फुल हेर वे ना सो ना अभी फुला वे काटे ओके ना मेल इं वे ना अ्ले पड़े ना वो पकम प्रिची प्रिची अप्ले पड़को सो ना इतने मुड़ने नुनी के अ्ले पड़कें एव्व अप्ले पड़ मुड़मो अव्ले पड़ो मुड़ी एव्वेकोलुद पर ना इंप्ले पड़कें सो ना इलामें ना वे पड़े टू लेयर ओके शव कैपर शव कैप हेट वो कव पड़को इलाटी एदा उंगे तल कव पड़े मारे वे कव पड़को सो ना शव कैप कव पड़कें ओके ना शव कैप अभी थर्टी मिनट्स वे हेर वाश् पड़ी सीरी सो ना हेर वाश् पड़े हेर उ ना काटे ओके ना थर्टी मिनट्स हेर पैक वो हेर वे हेर वाश् पड़े जस्ट ड्राई पड़े वन इनमें हेर वो इन वेट सो अब ना उठे सो इतना आफ्टर वाश् मै हेर वो इप्डा पाक ब्लैक कंडीशन स्मूत और शाइनिंग ना एं कंडीशन आफ्टर वाश् वो यूस पड़े कैक मटमान अभी वाश् पड़े वन सो नहीं मंतली वन से बेस्टा इलाटी एप्रिटेंस मादी इन कंडीशन देव उ नेचुरल कंडीशन देव उ हेर के नहीं पड़ो अंजकल बट एंड ओपीनियन मंतली वंस नहीं हेर वो ना शाइना सॉफ्टा स्मूतिया कंडीशनरिया एंड करते सो नहीं ना उट काटे स्प्रिटेंस पड़ा काणी पापी अव्वल सीक्रम एलिए काना आना इतना एफक्टिव मास्क ना सुलो अव्वल एफक्टिव मास्क
எனக்கே சிறான சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ நம்ம ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த ஹேரை நீங்கள் பாருங்கள். ஓகே நீங்களே பாருங்கள், ஸ்ப்ரிட் டென்ஸ் இல்லாமல் அவ்வளோ ஹெல்த்தியான ஹேர் மாதிரி இருக்கேன். ஹேர் எல்லா ஸ்ப்ரிட் டென்ஸுமே ஒரே வருஷில் இல்லாமல் ஆயிட்டு. ஸோ எந்த எக் ஸ்மெல்லுமே இந்த மாஸ்க்கில் இருந்து உங்களுக்கு ஆஃப்டர் வாஷ் வரவே வராது. ஏன்னா நீங்கள் லெமன் மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய எக் ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ எக் ஸ்மெல் வரமண்டு ஒரி பண்ணவே தேவையில்லை. எக் பிடிக்காதவங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி கேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓல்ன்றது கொடுத்துக்கணும். ஃபியூச்சர் வீடியோ எல்லாத்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டானு வந்து சேரும். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல பெஸ்டான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் பை, டாடா.